ஃபேக் நியூஸ் நிறையா வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்கான விஷயம் கிடையாது. அது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி அல்ல மீடியாலையும் சரி வர்றது. அது எவ்வளோ தூரம் ஃபேக்சுவலாக இருக்கோ அதை மட்டும் நம்புங்க. சார் சொன்ன மாதிரி இந்த மேடையில வந்து ரெண்டு சிறப்பான விஷயங்கள். நான் சிகப்பு மனிதன் பாக்கிராஜ் சார் அவர்களே, பைல் மாஸ்டர் ஜாத்வா தங்கம் அவர்களே, நல்ல விஷயம் என்ன அவர்களே, ஒவ்வொரு படத்துல நூறு படம் போடுறாங்க, ஒவ்வொரு தயாரிப்பாளர் சொன்னாங்க 1000 பேர் கஷ்டத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா அது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, மூச்சு போனா மேசை போடுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க, அதுதான் என் அன்பான வேண்டுகோளா சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் இப்ப இருங்க, இப்ப எடுத்துட்டாங்க, இப்ப போனா உடனே அப்படியே தாமிக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி வேண்டாம். நான் ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டேன் பேச, நான் உண்மையான இயல்பா பேசுறேன். இந்த வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆனா ஒரே ஒரு நிமிஷம், நான் சரண்ரஜன் உங்க பையனை மட்டும் பாத்துட்டேனா? ஏன்னா அடுத்த படத்துல நீங்க ஹீரோவ நடிகர்ல என் வாழ்த்த சொல்லிட்டனா? அப்பா பக்கத்துல வந்தாலே எனிவே தேங்க்யூ சோ மச் சார்.